முன்னெல்லாம் இந்த சிவகாசி ராமநாதபுரம் பக்கம்லாம் தண்ணி இல்லை காடும்பாங்க, மழையே பெய்யாது. எப்பயாவது மழை வந்ததுன்னு வச்சிங்களா, வீட்டில் இருக்கிற டம்ளரு சோப்பு டப்பா இதெல்லாம் கொண்டு வந்து தண்ணி பிடிச்சிருவாங்க. ஆமாம், பெரிய அண்டா குண்டா எல்லாத்துலேயும் பிடிச்சி மிச்சம் ஸ்பூன்லெல்லாம் பிடிச்சி வைப்பாங்க. இப்போ சர்க்காருக்கும் அப்படி ஒரு பேராசை வந்துருச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு. ஆமாம், என்ன என்ன இந்த படத்தை வச்சு வாழ்ந்துடணுண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. தியேட்டருக்காரங்கெல்லாம் பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க. என்ன பிரச்சனை? ஒரு ஒரு ஏரியாவிலையும் ஒரு ஒரு பர்சன்டேஜ்னு ஒரு கணக்கு இருக்குது. சில ஏரியாக்களில் என்ன சொல்கிறாங்களா, தியேட்டருக்கு வந்து 10% தான் நாங்கள் வந்து லாபம் கொடுப்போம், பாக்கி 90% எங்களுக்கு வேணும் அப்படின்னு. 10%? எதுக்கு அவ்வளோ கொடுத்துக்கிட்டு அதையுமே அவங்களே வச்சுக்க வேண்டியதான். நல்ல யோசனை, கஷ்டப்பட்டா. இல்லை இல்லை, கரெக்ட் தான். ஏங்க 10% ஒரு நியாயம் வேணாமா? அதுதாங்க, நியாயமாக தான் நடக்கிறாங்க. அதில் ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு? நான் 90% எனக்கு கொடுத்துரு, சரி நீ எவ்வளவு கேட்டாலும் விற்றுக்கோ அப்படிங்கிற கணக்கு. அதில் நேர்மை இல்லையா? அப்போ நீங்கள் டிக்கெட் ரேட்டு நேர்மையாக எப்படிங்க படம் எடுக்க முடியும்? நேர்மை. அப்போ டிக்கெட் ரேட்டு நீங்கள் 1000-1500 ரசிகர் தலையில் கட்டுவீங்க, அதானே இது வழிவகுக்கும்? அதை தாங்க எதிர்பார்க்குறாங்க. நீ எவ்வளோ வேணாலும் விற்றுக்கோ, சரி எனக்கு இவ்வளோ டிக்கெட் ரேட்டில் இவ்வளோ கொடுத்துரு அவ்வளோதான் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த விஜய் எல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? இப்போ இதெல்லாம் நீ பேசக்கூடாது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது என்ன, எதுக்கு நீ விஜய் போய் இழுத்துக்கிட்டு இருக்கு? அப்புறம் ஊழல் ஒழிப்போம்னு சொன்னால் முதல்ல இதை ஒழிக்கணும். ஆமாங்க, நாங்கள் ஊழலை தான் ஒழிப்போம். எங்கள் படத்துக்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். சும்மா இருப்பா. கவர்மெண்ட் என்ன ரேட்டில் டிக்கெட் விற்கிறாங்களோ அதை மட்டும் வாங்கி பாருங்கன்னு சொல்ல வேணாமா? இல்லை அதுதான் இப்போ இந்த ரிலீஸ் ரேட்டு நெருங்க நெருங்க எல்லா ஏரியாவிலுமே ஒரு ஒரு வித பதட்டம் இருக்குது. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டரில் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது என்னென்னா ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு வாரம் 70%, தியேட்டருக்காரங்களுக்கு 30%, அடுத்த வாரம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 60%, தியேட்டருக்காரங்களுக்கு 40%, அடுத்த வாரம் 50-50, அடுத்த வாரம் தியேட்டருக்காரங்களுக்கு 60%, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 40%னு இப்படி குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பொதுவாகவே நிறைய விலை கொடுத்து வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சி அவங்களுக்கான பர்சன்டேஜை ஜாஸ்தி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் கோச்சரையான் படத்துக்கு 75% டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, 25% தியேட்டருக்காரங்களுக்கு. வந்ததே 25%. அது வேற. அதுக்கப்புறம் என்னன்னா, துப்பாக்கி படத்துக்கு ஏதோ ஒரே ஒரு தியேட்டர்ல இதே மாதிரி 90% டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் 10% தியேட்டருக்காரங்களுக்கு எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ என்னன்னா, பணத்தை கொட்டுற ஏரியாக்கள் எல்லாம் 10% தியேட்டருக்காரங்களுக்கு, 90% எங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்களா. தியேட்டருக்காரங்க இதுக்கு ஒத்துக்கல. அதனால என்ன, வெளியில எல்லாம் ஒரு 75% வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், 25% தியேட்டருக்காரங்க, ஒவ்வொரு மாதிரி 25, 60, 30 இப்படி. இதனால் என்னாச்சு அப்படின்னா, சர்க்கார் படம் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், பிஸ்னஸில் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணிடுச்சு. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ்லையும் ஏற்கனவே 550 தியேட்டரில் மெர்சல் ரிலீஸ் ஆச்சு. அதை விட தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் இவங்க கேட்குற அந்த பர்சன்டேஜ் பஞ்சாயத்தினால 550 தியேட்டரில் ரிலீஸ் ஆனாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய, நீங்கள் சொல்கிற மாதிரி தியேட்டருக்காரங்க கிட்ட ஒரு பதட்டம் நிலவு. இன்னொரு பக்கம் சர்க்காருக்கு பெரிய பின்னடைவு என்ன அப்படின்னா, தேவராஜன் ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சினிமா துறையில் நடக்கிற அந்த சுரண்டல்களுக்கு எதிராக தொடர்ந்து அவர் கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு தியேட்டர் கட்டணம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உடனே கேஸ் போடுவார். அப்புறம் அவர் போய் ஒரு படத்தில் ஒரு தியேட்டரில் படத்தை பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை வச்சு எங்கிட்ட இவ்வளோ ஜாஸ்தி வாங்கிட்டாங்க, காசு திருப்பி கொடுங்கலாம் கேட்பார். அவர் அது போட்டிருக்காருல, அவர் தான் இப்போ சமீபத்தில் ஒரு கேஸ் போட்டார். இந்த காலையில் அதிகாலை காட்சிக்கு எதிராக வந்து கேஸ் போட்டு அந்த காட்சிகள் நடத்தக்கூடாது அப்படின்னு இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் எல்லாம் அணியாயங்க, கோலமாவு கோகில அதிகாலை 5 மணிக்கு போட்டு விஜய் படம் வரும்போது மட்டும் வந்து என்னங்க அர்த்தம்? என்ன கொடுமைனா, கேரளாவில் வந்து சர்க்கார் படம் வந்து 200க்கும் மேற்பட்ட ரசிகர் ஷோ வந்து நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு தமிழ் படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஷோ கூட 5 மணி இல்லைன்னா இப்படி இல்லைப்பா? ஆனால் வந்து வருத்தப்படுறாங்க. 5 மணி காட்சி நடக்குதோ இல்லையா, ஆனால் இப்போ வந்து சர்க்கார் படத்துக்கு ஏகப்பட்ட ரசிகர் மன்ற காட்சி நடக்க போகுது. என்னென்னா, இந்த தியேட்டருக்காரங்களுக்கு 10% அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்த அட்வான்ஸு அந்த எம்ஜியில் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க காசை திருப்பி எடுக்கணுங்கிறதுனால இப்போ ரசிகர் மன்ற காட்சி 8:30 கொடுப்பாங்க. இப்போ நம்ம கேள்விப்பட்ட வகையில் என்னென்னா, நிறைய தியேட்டர் வந்து ரசிகர் மன்றங்களுக்கு ஷோ கொடுத்துருக்காங்களாம். டிக்கெட் எவ்வளோ தெரியுமில, மினிமம் 300 ரூபா. ஆனால் அந்த 300 ரூபாய்க்கு வாங்குறவங்க அவன் எவ்வளோக்கு விற்பான்னு யோசிச்சு பாருங்க. சரி, எங்கேயோ போக போகுது. ஆமாம், அமேசான் பிரைமே பரவாயில்ல இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் தீபாவளிக்கு வர வேண்டிய திமுரு பிடிச்சவன் அவ்வளோ தெம்பா பேசினார் அவர், கண்டிப்பாக நான் வருவேன். ஏன்னா வந்து 10 மாதத்துக்கு மேலேயும் குழந்தை எப்படி வயிற்றுல வச்சுருக்காங்க, அதனால் அது வந்து டெலிவரி பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதனால் நான் வந்தே தீர்வேன் அப்படின்ட்டு இருந்தார். எல்லோரும் சேர்ந்து, ஏன்ப்பா உனக்கு இந்த வேலை
நீ வா லேட்டாக வா அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சு. ஆனால் இன்னும் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, 4 நாளைக்கு முன்னாடியே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்தது. பட் அது நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. நல்ல ஐடியா கிடையாதுங்க, அது ரொம்ப ஆபத்தான ஐடியா. எப்படி இப்போ நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுவீங்க, விஜய் படம் வரும்போது இந்த படம் ஓடி நல்லா ஓடிட்டு இருந்தால் தூக்கிடுவாங்க. ஓ, அது இந்த அப்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் தான் இந்த படம் போடுவோம்னு தான் அக்ரிமெண்ட்டோட போடுவாங்க. அதனால் அந்த சிக்கல் எதுக்கு, ஒரு வாரம் கழிச்சு வந்ததுன்னா வச்சிருக்கிறவங்க வச்சிருப்பாங்க, ஓடுறவங்க. அது இன்னும் சிக்கல்ல, அன்னைக்கு ஏகப்பட்ட படம் வருது, சீதக்காதி வருது, செய் வருது, அடங்கமர் வருது, காற்றின் மொழி வருது, அப்புறம் நம்ம உதயாவோட உத்தரவு மகாராஜா வருது. ஐயோ, அதுவே வருதா? ஆமா, இதெல்லாம் வருது. அவங்க கூட இவரும் ஏன் வர்றாரு? இல்ல இல்ல, அதான் என்னன்னா, இப்ப விஜயோட எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இப்ப கடைசியில பார்த்தா விஜய் சேதுபதி, ஜோதிகா, ஜெயம் ரவி கூட போதற மாதிரி வந்து நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், எதிர்த்து நிக்கிறேன் சொல்லல, சரியா விளக்கம் கொடுத்தாருல, யாரும் எதுலாம் நான் வரல, சொன்ன மாதிரி தான் குழந்தைய வந்து 10 மாசத்துக்கு மேல வயிற்றுல வச்சுக்க கூடாது, குழந்தைக்கு ஆபத்து. பொறுத்த அளவுக்கு ரொம்ப தன்மையான ஒரு மனிதராக தான் இருக்காரு. இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு, திமுரு பிடிச்சவன். அதான் 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 சொன்னார். அதில் கூட அவர் வந்து இந்த படத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் எல்லாரையும் மேடை கூப்பிட்டாருங்க. எல்லாருடைய பங்கும் இந்த படத்தில் இருக்குது, எல்லாருக்கும் அந்த கிரெடிட்டை கொடுக்கணும் அப்படின்னா அந்த மனசெல்லாம் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு படத்தை எடுத்துருவாங்க யார் வேணாலும், அதை ரிலீஸ் பண்ணுறது யார் கையில் இருக்குன்னா, படத்தை யார் தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ணுறது தான். திமிர் பிடிச்சனை பொறுத்த வரைக்கும் இவர் எடுத்துட்டாரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வித்துட்டாரு. இப்போ நம்மளா கடைசியாக பேசும்போது வரைக்கும் அது உறுதியாக வருதுனாங்க, அடுத்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தா தகவல் வேற மாதிரி இருக்கு, 16 போயிடுச்சு அப்படின்னு. என்னன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரு கையை தூக்கிட்டாரு, இல்லைங்க சர்க்கார் வர்றதுனால நமக்கு தியேட்டர் கிடைக்கல அப்படின்ட்டார். ஸோ அவங்கள பொறுத்து தானே இருக்கு. அதான் நீங்க கையை தூக்கிட்டாருனாலும் மறுபடியும் சர்க்காருக்கே வர வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, ஒரு முக்கியமான ஏரியாவில் சர்க்கார் படத்தை 11 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, 65 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு, அதோட ஒன்று ஒரு தானே. ஐயோ, பேமெண்ட் கொடுக்க வரவே இல்லையா? இப்போ எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிச்சி நெருக்கி என்னையா சொல்கிற அப்படின்னா, அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அது முடியல இது முடியலன்னா, அப்புறம் வேற ஒரு ஆளை பிடிச்சி 9 கோடி ரூபாய்க்கு அவர்கிட்ட இப்போ பேசி அக்ரிமெண்ட்டை மாற்றி விட்டு. ஆண்டவரே கதை மாதிரியே பாருங்க, 11 கோடி எங்கே இருக்கு, 9 கோடி இருக்கு, அந்த கடைசி நேரத்தில் நெருக்கடி கொடுக்குறது, நெருக்கடி கொடுக்குறது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ விஜய் படங்கிறது அவங்களுக்கு ஜாக்பாட் தானே, எப்படி அதையே விட்டுட்டு ஒருத்தர் ஓடினார்? அதுதாங்க, ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்றதுங்க, கொடுத்துட்டு பணம் அங்கே இங்கே நான் விஜய் படம் வாங்கியிருக்கேன் கொடுன்னு கேட்குறது. யாரும் கொடுக்கலன்னா, ஐயோ என்னால் முடியல ஏதாவது பண்ணுங்கங்கும்போது, இப்போ வேறு ஆளை கூப்பிடும்போது என்ன பண்ணுவார் அந்த ஆள், என்னால் இவ்வளோ கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் தருவேன் என்ன சொல்கிறம்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்களும் அங்கங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓ, சூப்பர். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான தகவல், தீபாவளிக்கு என்னென்ன படங்கள்லாம் வருது அப்படின்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னே போடுற பட்டியலில் எனை நோக்கி பாயின் தோட்டா படம் இருந்துச்சு. இப்போ அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஏன் நியாயமா அது பேர எனை நோக்கி பாயும் நோட்டாங்க, ரெண்டும் கட்டாலாவே இருக்கு ரொம்ப நாளா, அந்த தோட்டா பாயவே மாட்டேங்குது. அதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, படம் இன்னும் காப்பி ரெடி ஆகலை. ஒரு பக்கம் பண நெருக்கடி, இன்னொரு பக்கம் படமே முடியல. இன்னும் பார்த்தா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லயே தான் இருக்கான். இதுக்கெல்லாம் பார்த்தா தனுஷ் பார்த்தாரு, அடடா இந்த படம் தீபாவளிக்கு வருதுன்னு சொன்னது வரல, எப்போ வரும்னு தெரியல அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மாரி 2 படத்தை டிசம்பர் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. உடனே இந்த தயாரிப்பில் பதறிட்டார், என்னடாது நம்ம படத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம், இன்னொன்று வடசென்னை வந்து கமர்ஷியலாக ஓரளவுக்கு நல்லா போனதுனால அடுத்து இதை அறுவடை பண்ணிடலான்னு தயாரிப்பாளர் நினைக்கும் போது இவர் குறுக்க வந்துட்டாரு, அந்த அறுவடையும் நானே பார்த்துக்கிறேன். உடனே எஸ்கே மதன் பதறி போய் தனுஷ்கிட்ட போய் பேசியிருக்காரு, என்னங்க நம்ம படத்தை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு. இல்லைங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் படமே வரல, அதனால நான் சேஃப்டிக்கு வந்து நான் சொல்லிட்டேன், ஒருவேளை உங்க படத்தை ரெடி பண்ணி படம் ரெடி அப்படின்னு சொன்னீங்கன்னா மாரி 2 வந்து நான் தள்ளி வச்சுக்கிறேன். தள்ளி வைக்கிறேன்னா ஒரு பொங்கலுக்கு தானே வரணும். இப்போ ஆமா, பொங்கலுக்கு பேட்டை வருதே, எப்படி மாமனாரோட மூது மாமனார். எப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்களே மாமனாரையும் மருமகனையும் கூட இல்ல எதார்த்தா தள்ளி போறேன்னா எப்போ வர முடியும்? தீபாவளிக்கு, பொங்கலுக்கு தான் வரும் நிச்சயமா. பொங்கலுக்கு வருதே, பேட்டை வருதே, பொங்கலுக்கு வருவாங்க நம்மளே ஒண்ணு சொல்லிக்கிறதா இல்ல எப்படி எனக்கு புரியல. டிசம்பருக்கு வர வேண்டிய சம்பந்த கதை தாங்க, மாறி முடிஞ்சிருச்சு, அவர் இறக்கி வைக்கணுமே. அப்படி பார்த்தா கௌதமன பல வருஷம் வயிற்றுல பிள்ளை வச்சு சுமந்துட்டு இருக்காரு, பல பிள்ளைகளை ஒன்னும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. துருவ நட்சத்திரம் கதையும் அதே தான், இந்த வருஷம் வர வேண்டிய படம், இன்னும் 8 நாள் ஷூட்டிங் இருக்குதான். அநேகமா அதான் அடுத்த வருஷம் தான் போகுது, பிப்ரவரியோ மார்ச்சோ ஏப்ரலோ
அந்த மாதங்கள் வந்தால் தான் தெரியும். அஜித்தோட காம்பவுண்டுலேருந்து சிவா வெளியில் வரப்போகிறாரன்னு நேத்தோம் நினத்தோ வீடியோவில் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட அது நடந்துடும் போல் இருக்குதே. சிவகார்த்திகேயன் கேட்டாங்கன்னா நாடு முழுக்க இடி இனிப்பு வழங்கி கொண்டாடும். ஒரு நிமிஷம் இருங்க, எங்க நாக்கு நீட்டு. ஏனே இல்ல கருணாக்கான்னு பார்த்தா சகப்பாத்தான் இருக்கு. ஆனா நீ சொன்னது நடந்துருச்சு. சிவகார்த்திகேயனோட சேர்ந்து அவர் படம் பண்ண போறான்னு ஒரு செய்தி, அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான் நினைச்சதே சிவா இயக்கத்தில் சிவா நடிக்கிறாரு, சிவகார்த்திகேயன் நடிக்கிற ப்ராஜெக்ட் தான். ஆமா, அப்போ சிவா கூப்பிட்டு கேட்கும் போது அவர் வந்து ஒரு லைன்லாம் சொல்லிட்டாரு, இவருக்கெல்லாம் பிடிச்சி போச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பேசும்போது தான் ராஜா சொன்னார் அந்த சிவாவுடைய கேரக்டரே ரொம்ப பிரமாதமாக இருக்கு, ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காருலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அப்போ சொன்னாரா, இல்லை சார் இப்போ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அஜித் சார் கூட இன்னொரு படம் வந்து நமக்கு கமிட்மெண்ட் இருக்கு, அதனால அதை பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு அப்போவே அவர் சொன்னதாக சொன்னார். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ விவேகத்துக்கு அப்புறம் இவர் விசுவாசம், அதனால தான் அவர் ஒன்று வேலைக்காரன் சீமராஜன்ட்டு அவர் அப்படி ட்ராவல் பண்ணார். ஸோ இப்போ மறுபடியும் இவங்க சேர்றாங்க. இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே நம்ம சீமராஜாவில் நடந்த கதையெல்லாம் தெரியும்ல, ஃபினான்சியலாக அவங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனை, அதனால என்னென்னா இப்போ சிவகார்த்திகேயனுக்கு இப்போ வெளி படங்களில் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. புரியுது. அப்போ என்னென்னா, ஏற்கனவே நமக்கு பிடிச்ச நம்ம பண்ணணும்னு விரும்புனா அந்த காம்போவோடு போகலாம் அப்படின்ட்டு இப்போ இவர் அங்கே கொண்டு போயிருக்காரு. அதுதான் அந்த தேவை இருக்குது. நிச்சயமாக பெரிய பெரிய படங்கள் அவங்க பண்ணும்போது அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அதுக்கு அவங்களுக்கு நிறைய படங்கள் தேவைப்படுது. அதனால் இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சன் பிக்சர்ஸில் வந்து அஜித் பண்ணுவாரா அப்படின்ட்டு. வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். நிச்சயமா இல்லை, இன்னொன்று ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, இன்னைக்கு ஹீரோக்கள் வாங்குற அந்த பெரிய சம்பளத்தை கொடுக்குற சக்தி, ஆமாம் ஆமாம், ரொம்ப ஒரு மூணு பேர் நாலு பேர்ட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க அவங்களுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வந்தாகணும். இன்னும் இவங்களுக்கு பண்ணணும், இவங்களுக்கு பண்ணணும், இவங்களுக்கு பண்ணணும். அதனால சன் பிக்சர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், ஆனால் ஹீரோக்களுக்கெல்லாம் கோடி கோடியாக அள்ளி கொடுக்குறீங்க, அந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் 10%னா என்ன? உங்களுக்கு மாலை போட்டு வர வச்சு உட்கார வைப்பாங்க.